ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரானது மார்ச் 23 தொடங்கும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்த ஐபிஎல் தொடரானது இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தேகமா இருந்துச்சு. ஆனா தற்போது பிசிசிஐ அதிரடியா இந்த ஐபிஎல் போட்டிக்கான முதல் 2 வாரத்துக்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கு. இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, முதல் போட்டியிலே தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணியும் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோத இருக்கிறது. இந்த முதல் போட்டியானது சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்குது. ஐபிஎல் போட்டியானது கடந்த 2008 முதல் தொடர்ந்து 11 வருடங்களாக நடந்து வந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்க இந்த ஐபிஎல் வரலாற்றுல பாத்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணியானது மொத்தம் 23 முறை நேருக்கு நேரம் மோதி இருக்கு. இதுல 15 முறை சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருக்கு, 7 முறை மட்டுமே ஆர்சிபி அணியானது வெற்றி பெற்றிருக்கு. இதுல ஒரு போட்டியானது எந்த ஒரு முடிவுமே இல்லாம முடிஞ்சிருக்கு. இதனால சிஎஸ்கே அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த 2 அணிகள் மோதின போட்டியானது சேப்பாக்கில் இதுவரைக்கும் 7 போட்டி நடந்திருக்கு. இதுல 6 போட்டியில சிஎஸ்கே அணி தான் வின் பண்ணிருக்கு. ஒரே ஒரு போட்டியில மட்டும்தான், அதுவும் 2008 நடந்த முதல் ஐபிஎல் போட்டியில தான் ஆர்சிபி அணியானது சிஎஸ்கே அணியை தோக்கடிச்சிருக்கு. பெங்களூர் அணியில பாத்தீங்க அப்படின்னா, விராட் கோலி, டிவில்லியர்ஸ் போன்ற அதிரடியான ஆட்டக்காரர்கள் இருந்தாலும் இந்த 11 வருடங்கள்ல அவங்க ஒரு முறை கூட கப்பை எடுத்ததே இல்லை அப்படிங்கறது ஒரு சோகமான விஷயம். அதே போல மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணியானது 8 சீசன்ல விளையாடி அதுல 3 முறை கப்பை ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் சிஎஸ்கே அணியில பல அனுபவ வீரர்கள் இருக்கிறது அந்த அணிக்கு ஒரு கூடுதல் பலமாகவே விளங்குது. அதே போல இந்த ஐபிஎல் போட்டியில விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணியானது கண்டிப்பா கப்பா அடிச்சே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் போட்டியில எந்த அணி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.